எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களை உருவாக்க வேண்டும். நீதிபதி ரமணா வலியுறுத்தல். போதைப்பொருள் வழக்கில் கைது செய்பவரின் உறவினர் சொத்துக்களையும் முடக்க வேண்டும். டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. போக்குவரத்து போலீசார் லஞ்சம் வாங்கினால் 6 மாதம் சஸ்பெண்ட். கூடுதல் கமிஷனர் எச்சரிக்கை. ஓமன் நாட்டில் சிக்கிய தமிழக மீனவர்கள் மீட்பு. மத்திய அமைச்சருக்கு அண்ணாமலை நன்றி. தமிழகத்தில் அடுத்த ஜிஎஸ்டி கூட்டம் மதுரையில் நடத்த அமைச்சர் தியாகராஜன் விருப்பம். கும்பகோணம் கோயிலில் காணாமல் போன நடனபுரீஸ்வரர் சிலை அமெரிக்காவில் இருப்பதை கண்டுபிடித்தது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ். விவசாயத்துக்கு தனி மின் வழித்தடம் அமைக்க தமிழக அரசு திட்டம். 1500 கோடி ரூபாயில் பணிகள் விரைவில் துவக்கம். தமிழகத்தில் மேலும் 627 பேருக்கு கோவிட் உறுதியானது. 769 பேர் டிஸ்சார்ஜ். சென்னை கவுகாத்திக்கு இடையே இயக்கப்படும் பார்சல் சர்வீஸ் ரயிலுக்கு வரவேற்பு. மேலும் 3 வழித்தடங்களில் இயக்க திட்டம். கூட்டுறவு வங்கிகளில் கடனுக்கான வட்டி அசல் செலுத்தாமல் இழுத்தடிப்பு, அலட்சியம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை. ஓமனில் சிக்கிய 7 மீனவர்கள் மீட்டு அழைத்து வரப்பட்டனர். அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம். திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். கலெக்டர் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் நடவடிக்கை. கோவையில் போதையேற்று மாத்திரை தர மறுத்த கடைக்காரருக்கு கத்திக்குத்து. மர்ம அசாமிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. பிரதமரின் பாதுகாப்பு படையில் இணையும் நாட்டு நாய்கள். பயிற்சி அளித்த பிறகு படையில் சேர்க்க முடிவு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான அறிக்கை சட்டசபையில் தாக்கல் செய்யப்படும். அமைச்சர் ரகுபதி பேட்டி. ராமஜெயம் கொலை வழக்கில் முக்கிய தடயமான மாருதி சுசுகி. தமிழகம் முழுக்க கார் உரிமையாளர்களிடம் சிபிசிஐடி விசாரணை. பரந்தூர் ஏர்போர்ட் அமைக்க கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு சந்தை விலையை விட கூடுதல் இழப்பீடு. அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. பிளாஸ்டர் ஆப் பாரிஸில் உருவான விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கக்கூடாது. சிலை கரைப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உரியடி திருவிழா. இளைஞர்கள் போட்டி போட்டு வழுக்கு மரம் ஏறி பரிசு பொருளை எடுத்தனர். பெசநகர் கடற்கரையில் சென்னை தின கொண்டாட்டம் தொடங்கியது. மக்கள் திரளாக வந்து பொழுதை கழித்து உற்சாகம். கள்ளக்குறிச்சி கலவர வழக்கில் வாட்ஸ்ஆப்பில் அவதூறு செய்தி பரப்பிய 5 ஆசாமிகள் கைது. தென்மண்டல கவுன்சில் கூட்டம் செப்டம்பர் 3 திருவனந்தபுரத்தில் நடக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்பு. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் இந்தியா அபார வெற்றி. 2-0 என தொடரை கைப்பற்றியது. பள்ளிகளில் நடக்கும் தூய்மை பணியில் மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. தேங்காய் விலை வீழ்ச்சியை தடுக்க தமிழக அரசு கொள்முதல் செய்ய வேண்டும். தொழில் வர்த்தக சபையின் விவசாய பிரிவு கோரிக்கை.